வணக்கம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று கூறுவார்கள். ஏன் அப்படி கூறுகிறார்கள் என்றால், யார் யாரை காதலிப்பார்கள், எந்த பெற்றோர் எந்த பெற்றோரை சந்தித்து தங்கள் குழந்தைகளுக்கு மனம் பேசி முடிப்பார்கள் என்பதனை யாரும் முன்கூட்டி கணித்துவிட முடியாது. எனவே இந்த திருமணம் என்பது எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது, புரியாது. அதனால்தான் அவ்வாறு கூறினார்கள். நம்முடைய இந்திய சமுதாயத்தில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் திருமணங்கள் எவ்வாறு நிச்சயிக்கப்படுகின்றன என்று பார்ப்போமேயானால், இப்பொழுது காதல் திருமணங்களும் நிறைய நடைபெறுகின்றன. ஆக காதலர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து தங்கள் விருப்பப்பட்டால் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அந்த காதல் திருமணத்தில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் பிடித்திருக்க வேண்டும், பிடித்திருந்தால் காதல் திருமணங்கள் நடந்து வருகின்றன. ஆனால் அது அல்லாமல் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் நடத்தி வைக்கும் திருமணங்கள் தான் பெரும்பாலும் நடக்கின்றன. அப்படி பெற்றோர்கள் பார்க்கும் திருமணிகளில் இக்காலத்தில் பணம், ஜாதி, மதம், அந்தஸ்து போன்ற பலவிதமான காரணிகளை பார்த்து திருமணத்தை முடிப்பார்கள். நாம் அப்படிப்பட்ட காரணிகளுக்கு உள் செல்ல விரும்பவில்லை. பொதுவாக அப்படி பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்வதை நாம் இன்று அரேஞ்சு மேரேஜ் என்று கூறுகிறோம். இப்படி நாம் அரேஞ்சு மேரேஜ் என்று கூறுவதற்கே நாம் வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஏதோ அரேஞ்சு மேரேஜ் என்பதை குறிப்பதற்கு தமிழிலே சொல்லில்லாதது போல் ஆகிவிட்டது. அக்காலத்தில் இதனை நொதுமலர் வரைவு என்று கூறினார்கள். இலக்கியங்களிலெல்லாம் இவ்வாறு தான் எழுதப்பட்டுள்ளது, நொதுமலர் வரைவு. நொதுமலர் என்றால் என்ன பொருள் என்றால், நொதுமலர் என்றால் அந்நியன், அயலான், முன்பின் தெரியாதவன் என்று பொருள். ஆக இப்படி முன்பின் தெரியாதவர்களுக்கு இடையே ஏற்படுகின்ற இது ஒரு திருமணம். அதனால் தான் இதற்கு நொதுமலர் வரைவு. இன்னும் கூட கிராமங்களில் பெண் பார்க்க செல்லுவதும் இரண்டு குடும்பங்களும் விருப்பப்பட்டு விட்டால் அதனை திருமணம் திருமணத்தை நடத்தி கொள்வதும் நடக்கிறது. அப்படிப்பட்ட திருமணங்களில் பெண்ணை பிடித்து விட்டது என்றால் மாப்பிள்ளை வீட்டார் என்ன செய்வார்கள் என்றால், அந்த பெண்ணுக்கு பூச்சி விடுவார்கள். அதற்கு பூ வைத்தல் என்று பெயர். அந்த பூ வைத்தல் அப்படிப்பட்ட சொற்களிலிருந்து தான் இந்த நொதுமலர் வரைவு என்று வந்தது. அக்காலத்தில் நொதுமலர் வரைவு நடந்தால் அப்பெண்ணின் நிலை என்ன, அப்பெண்கள் அதனை எவ்வாறு எதிர்கொண்டார்கள், எப்படி குறுந்தொகையானது காதலையும் காதல் திருமணங்களையும் பற்றி கூறுகிறதோ அதே போல நொதுமலர் வரைவையும் கூறுகிறது. பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணங்கள் எப்படி இருக்கும், அதனை அப்பெண் எவ்வாறு எதிர்கொள்கிறாள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது ஒரு பாடல். இந்த பாடல் பூங்கணு திரையார் என்பார் எழுதியது. குறுந்தொகை 171வது பாடல். இங்கு அந்த பெண்ணுக்கு பல மாப்பிள்ளைகள் வருகிறார்கள், போகிறார்கள், காலம் ஆகிறது. அப்பொழுது அவளுடைய தோழி வந்து, என்னம்மா இப்படி ரொம்ப நாள் ஆகிற, நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறா. அப்போது அந்த தலைவி கூறுறா, காணினி வாளி தோழி யானர் கடும்புணல் அடைகரை நெடுங்கய திட்ட மீன் வலை மாப்பட்டா அங்கு இது மற்ற எவனோ நொதுமலர் தலையே என்று கூறுகிறாள். என்ன ஒரு முதிர்ச்சி பாருங்கள் அந்த தலைவிக்கு. என்ன கூறுகிறாள் என்றால், ஒரு மழை பெய்துவிட்டால் புது வெள்ளம் ஏற்படும், அந்த புது வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு மீன்கள் வரும், அது அப்போது அந்த மீனினை பிடிக்க மீனவர்கள் வலை வீசுவார்கள், அந்த மீனிலே
நாம் எதிர்பார்க்கிறபடியான நல்ல மீன்கள் கிடைக்கும் என்று கூற முடியாது. சில சமயங்களில் மீன் கிடைக்காமலும் போகலாம். சில சமயங்களில் மீனுக்கு பதிலாக வேறு ஏதேனும் விலங்குகள் கூட, அதாவது நீர் நாய் போன்ற ஏதேனும் ஒரு விலங்குகள் கூட மாட்டலாம். அப்பொழுது மீனவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த விலங்குகளை மீண்டும் தண்ணீரிலே விட்டுவிட்டு நல்ல மீன் கிடைக்கும் வரை வலை வீசி காத்திருப்பார்கள். அதுபோல ஒரு வீட்டில் மனம் செய்யக்கூடிய பருவத்தில் ஒரு பெண் இருந்தால் பலர் பெண் கேட்டு வரத்தான் செய்வார்கள். அப்படி பெண் கேட்டு வருபவர்களில் எவர் எனக்கு பொருத்தமானவரோ, எவர் எனக்கு பிடிக்கிறதோ என்று காத்திருந்து நான் தேர்ந்தெடுப்பேன். வீட்டில் உள்ளவர்கள் மீன் அல்லாத விலங்குகளை தேர்ந்தெடுத்தால் நான் எப்படி மீனவர்கள் கடலில் தூக்கி போடுகிறார், மீண்டும் தண்ணீரிலே தூக்கி போடுகிறார்களோ அதுபோல நான் வேண்டாம் என்று கூறிவிட்டு எனக்காக ஒரு நல்ல மீன் வருவரை காத்திருப்பேன் என்று மிக அருமையாக கூறுகிறாள். பாருங்கள் எத்தனை தெளிவு அவளுடைய ஒரு கருத்தில். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் திருமணத்திலும் கூட அந்த பெண்ணுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம் அன்று இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அடுத்து ஒரு பாடலை பார்ப்போம். இது கபிலர் எழுதிய பாடல். கபிலர் மிக மாறுபட்ட மானுட குணங்களை கூறக்கூடியவர். அவர் இப்பாடலிலே என்ன கூறுகிறார் என்றால், இதே போன்ற ஒரு நொதுமலர் வரைவு முடிவாகிவிட்டது. முடிவான பின்னர் அந்த திருமணம் நடப்பதில் தடை ஏற்படுகிறது. அந்த பெண் மாப்பிள்ளைக்கு வேறு சில பெண்கள் வர இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்துவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தலைவி என்ன முடிவெடுப்பாள் என்று பார்ப்போம். அந்த பாடல் குறுந்தொகை 208 கபிலர் பாடியது. ஒன்றேன் அல்லன் ஒன்றுவன் குன்றத்து பொருகளிரு மிதித்த நெறிதாள் வேங்கை குறவர் மகளிர் கூந்தர் பெய்மார் நின்றுகொய மலரும் நாடனொடு ஒன்றேன் தோழி ஒன்றினானே என்று கூறுகிறார். இது கொஞ்சம் புரிவதற்கு கஷ்டமான பாடல் தான். எனக்கே நான் சொல்லுகின்ற பொருள் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட பாடல்களுக்கெல்லாம் கபிலர் வந்தே தான் பொருள் கூற வேண்டும். கபிலர் ஒரு காட்சியை காட்டுகிறார். அந்த ஊரிலே வேங்கை மரம் நெடிதுயர்ந்து வளர்ந்திருக்கிறது. அந்த வேங்கை மரத்தில் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் பூத்திருக்கின்றன. குறவ மகளிர், அதாவது குறிஞ்சி நில மகளிரை குறவர் மகளிர் என்று கூறுவார்கள். அந்த மகளிர் அந்த மலரினை சூடி கொள்ள வேண்டும் என்றால் மரத்தில் ஏறி கொய்து சூட்டி கொள்ள வேண்டும், சூடி கொள்வார்கள். இந்த நிலையில் ஒரு நாள் ஒரு யானை வந்து அந்த மரத்தை மிதித்து சாய்த்து விட்டது. மரம் சாய்ந்ததே ஒழிய முற்றிலுமாக பெயர்க்கப்படவில்லை. அதாவது சரிந்துள்ளது, அதனுடைய வேர்கள் பூமிக்குள்ளேயே புதைந்துள்ளன. எனவே மரம் பட்டுப்படாமல் துளிர்த்திருக்கிறது. என்ன ஒரே ஒரு வேறுபாடு என்றால், மரம் தரையில் சாய்ந்திருப்பதால் குறமகளிர்கள் அந்த மலரினை பறிப்பதற்காக மரத்தில் ஏற தேவையில்லை, கீழிருந்தே பறித்து தங்கள் தலையில் சூடிக்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காட்டுகிறார். இந்த கருப்பொருள் கூறும் உரிப்பொருள் என்ன? ஒரு சிக்கலான கேள்விதான். இங்கு ஒரு கேள்வி வருகிறது, அந்த யானை யார், அதாவது அந்த மரத்தை சாய்த்த யானை யார்?
அந்த மரம் யார், தலைவனா தலைவியா, இவற்றை நாம் முடிவு செய்ய வேண்டும். பொதுவாக யானையை யார் என்பதை யாருமே முடிவு செய்து கூறவில்லை. இளம்பூரணர் கூறுகிறார், தலைவன்தான் மரம், அவன் இன்று தாழ்ந்து சாய்ந்து விட்டான், நிலை தாழ்ந்து விட்டான் என்று கூறுகிறார். நச்சினார்க்கினியர் கூறுகிறார், தலைவிதான் மரம், அவள் சாய்ந்தாலும், அதாவது அவள் வீழ்ந்தாலும் முழுவதுமாக வீழ்ந்து விடவில்லை, வீழ்ந்தும் மலர் பூத்திருக்கிறது, மலரை பலர் பறித்து தலையில் சூடி கொள்ளுகிறார்கள். ஆக இங்கு இரண்டு விதமான காட்சி, ஒன்று முதலாவது இருந்த நிலையிலிருந்து மரம் தாழ்ந்து விட்டது, ஆனால் சரிந்தும் மாண்டு போகாமல் வீழ்ந்து போகாமல் மரம் கொடுக்கிறது. எனவே இங்கு யானை என்பதனை நாம் காலம் என்று எடுத்துக்கொள்ளுவோம். காலம் காட்சிகளை மாற்றக்கூடியது. நடக்கும் என நான் நினைப்போம், அது நடக்காது போய்விடும், நடக்காது என்று நாம் நினைத்தது நடந்துவிடும். எனவே காலம் காட்சிகளை மாற்றும். அப்படிப்பட்ட காலம் எப்படி எல்லாம் காட்சிகளை மாற்றி இருக்கிறது? திருமணச் சந்தையில் நிராகரிப்போர் உண்டு, தெரிந்தெடுக்கப்படுவோர் உண்டு, அதனை காலம்தான் முடிவு செய்யும். முதலாவதாக அவன் தெரிந்தெடுக்கப்பட்டான், இவளும் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள், திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இப்பொழுது காட்சி மாறிவிட்டது. அவள் நிலை என்ன? மீண்டும் பாடலை பார்ப்போம். இந்த கருப்பொருளுக்கான பகுதியை தவிர மீதி பகுதி இந்த பாடலிலே ஒரே வரிதான் இருக்கிறது. அதை பார்க்கலாம். ஒன்றேன் அல்லன் ஒன்றுவன், ஒன்றேன் தோழி ஒன்றினானே, இதுதான் பாடலே. மீதியெல்லாம் மரணம் பற்றியும் தாழ்ந்தது சாய்ந்தது பற்றியும் தான் கூறியிருக்கிறார். கபிலர் கூறிய பாடலினுடைய ஒரே ரெண்டே வரிகள் தான். ஒன்றேன் அல்லன் ஒன்றுவன், ஒன்றேன் என்றால் என்ன, சேருவேன், சம்மதிப்பேன் என்று பொருள். ஆக நான் சம்மதிக்க மாட்டேன் என்று கூற மாட்டேன், சேரமாட்டேன் என்று கூற மாட்டேன், சேருவேன். அப்புறமா என்ன கூறுறா, ஒன்றேன் தோழி ஒன்றினானே, நான் சேரமாட்டேன், அவன் சேர்ந்துட்டானே. ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், அவன் ஒரு காலத்தில் யாருக்கும் எட்டாத உயரத்தில் இருந்தான், அப்பொழுது இவளுக்கு அவனை பிடித்தது, இன்று அவனை பலரும் விரும்பும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவன் தாழ்ந்து விட்டான் அல்லது வந்து விட்டான். பலரும் அவனை விரும்புவதனால் எனக்கு அவனை பிடிக்கவில்லை என்று கூறுகிறாள். முடிவாக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், இதுவும் ஒரு நொதுமலர் வரைவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமணம்தான். அவள் அவனோடு சேர்வதற்கு தயங்குகிறாள். கடைசியாக என்ன கூறுகிறாள், ஒன்றேன் தோழி, நான் சேரமாட்டேன் தோழி, ஒன்றினானே, அவன் பிறர்களுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ள சம்மதித்தானே, எனவே நான் சேரமாட்டேன், விருப்பப்பட மாட்டேன். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அவளுடைய பெற்றோர் பார்க்கும் வேறு திருமணத்திற்கு அவள் சம்மதிப்பாள் என்பதாகும். ஆக அக்காலத்திலும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட பின்னரும் திருமணங்கள் மாற்றப்படும் நிகழ்ச்சிகள் நிகழ்ந்துள்ளன என்பதை இப்பாடல் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.